வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் பேங்க்கில் 6th to 12th ஆர்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு வேதியியல் கரைசல்கள் பாடத்திலிருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா புக் பேக் அண்ட் க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 50. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு கேள்விக்கும் 4 விடை கொடுத்துருக்கோம். அதுக்கான சரியான விடையை நம்மளே ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கேள்விகளை நல்லா படித்து பார்த்து அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 6வது கேள்வி பாருங்கள், நல்லி இயல்பு கரைசலுக்கு பின்வருவற்றில் எந்த ஒன்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக விடையை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு கேள்வியும் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு மதிப்பெண் வினாக்களை நம்ம மாற்றிருப்போம். இதனால் புக் பேக் அண்ட் க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் போட்டுட்ருக்கோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் புக் பேக் பின்னாடி ஆன்சர் ஸ்டிக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம சாப்டர் வைஸ் போட்டுட்ருக்கோம். ஆன்சர் ஸ்டிக் பண்ணாதவங்களாம் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை 14வது கேள்வி பாருங்கள், ஒரே வெப்பநிலையில் பின்வரும் கரைசல்களுக்கு எந்த ஒரு இணை ஐசோடோனிக் இணையாகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு ஒரு பாடத்துக்குமே தனித்தனியாக தான் போட்டுட்ருக்கோம். ஒரு மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள்னு. இப்போ 11ஆம் வகுப்புக்கு வேதியியல் பாடத்தில் கரைசல்கள் அப்படின்ற சாப்டர்லேருந்து தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போடுவோம். தொடர்ந்து பாருங்கள், இந்த பாடத்துக்கு 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள்லாம் போடுவோம். இருபத்தி 23வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வலிமை மிகு மின் பகுதி தோரியம் ஹைட்ராக்சைடின் நீர்த்த நீர் கரைசலுக்கு வாட் ஹப் அர்னி மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. அதோட மதிப்பெனவோ அது எழுதுங்க. 25வது கேள்வி வந்துட்டோம். கரெக்டான சரியான சமன்பாடு கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுட்டு போங்க. சமன்பாடுலாம் ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கோங்க. வேதியியலில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் வீடியோஸ் போடுறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டுட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டுட்டு வரோம். 31வது கேள்வி பாருங்கள், பின்வரும் நோற்றில் நீர்ம கரைப்பொருளின் திண்ம கரைப்பானை கொண்டுள்ள கரைசல் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். 33வது கேள்வி, வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்ம கரைப்பானின் திண்ம கரைப்பொருளின் கரைத்திறன் அதிகரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 35வது கேள்வியில் சமன்பாடு படிச்சுட்டு போங்க. 우리 கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அப்படியே கேள்விப்பாங்க, அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றமானது திண்மங்கள் மற்றும் நீர்மங்களின் கரைத்திறனில் அப்படின்னா குறிப்பிட தகுந்த வினைவை உருவாக்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சி காரணம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. ஒரு ஒரு பாடத்துக்கும் 40வது கேள்வி பொறுத்துக்க வந்துட்டோம். இன்னும் 10 கேள்விகள்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறோம். 44வது கேள்வி பாருங்க, ஒரு வெப்பம் மின் வினைக்கு வெப்பநிலை அதிகரிப்பானது கரைதுமே டேஷ் அப்படின்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லணும். 우리 இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய சேனல்களில் கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பதில்களோடு போட்டுருக்கோம். பயிற்சி வினாக்கள்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம வீடியோஸ்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகான் க்ளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 365.